ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிவ் ஃபுல்லி. இன்றைக்கி வந்து 2018 ரிலீஸ் ஆன ஜோசப் அப்படின்ற ஒரு மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டிரெக்டர் வந்து பத்மகுமார். இது வந்து ஒரு ட்ராமா அண்ட் த்ரில்லர் ரெண்டுத்தையும் ஈக்குவலாக மிக்ஸ்அப் ஆன ஒரு படம். ஏன்னா ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லலாம் லவ் பேஸ்டு ஒரு ட்ராமாட்டிக்கல் மூவியாக போனது, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படியே 100% பக்கா இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக மாறிடும். பத்மகுமார் அப்படின்ற ஒரு டிரெக்டர் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டிரெக்டர் இன் மலையாளம் சினிமா. பட் கூடிய விரைவில் அவர் தமிழ் சினிமாலேயும் பிக்கெஸ்ட் டேரக்டராக வருவார் அப்படின்றதுல நோ டவுட். ஏன்னா அதுக்கான ரீசன் நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இந்த படத்தோட ஃப்ரேமிங் இருக்குல்ல, டோட்டல் ஃப்ரேமிங்கே சூப்பர். ஜென்ரலாக ஒரு படத்தில் நடித்த பெரிய கேரக்டரை கேரக்டர் ரிவீல் பண்ணுறதுக்காண்டி ஒரு சீன் வைப்பாங்க. இவன் எவ்வளோ பெரிய கொடூரமானவன் இந்த வில்லன் அப்படின்றதுக்காண்டி ஒரு ஒரு நிமிஷம் சீன் வைப்பாங்கள்ல. அந்த மாதிரி இந்த ஹீரோவை யாருன்னு காட்டணும் ஆடியன்ஸுக்குன்றதுக்காண்டி மொதல் ஒரு 10 நிமிஷம் ஒரு மர்டர் சீக்வன்ஸு, அதை வந்து இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி, இவர் எவ்வளோ பெரிய தந்திரமான ஆள், எவ்வளோ டேலண்டான பர்சன்னு காட்டுறதுக்காண்டி ஒரு 10 நிமிஷம் வைப்பாங்க. அந்த 10 நிமிஷம் ஷார்ட்டை தூக்கியே ஒரு படம் எடுத்துடலாம். அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கும் அந்த மொதல் 10 நிமிஷம் டைட்டிலுக்கு முன்னாடி, அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கும். மிகப்பெரிய சரக்குள்ள பர்சன் தான் பத்மகுமார் அப்படின்னு என்னால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் தென் கம்ஸ் த கேரக்டர்ஸ். நிறைய கேரக்டர்ஸு, படம் வந்து வெவ்வேறு ஜோனை காட்டும். இளமை பருவம், மிட் பருவம், ரிட்டையர்மெண்ட் பருவம் அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த படத்தோட லீட் கேரக்டர் எடுக்கிற ஜோஜு ஜார்ஜ், அவரை பார்த்தாலே வந்து என்ன சொல்கிறது, என்ன வேணாலும் சொல்லி புகழலாம். இந்த படம் நல்ல ஹிட் அடிச்சிருச்சு, நிறையா அங்கீகாரம் அவருக்கு கிடைச்சாலும் வாட் அ ஒரு மேசிவ் ஆக்டிங். அதில் என்ன மாதிரி அந்த கேரக்டரை உள்வாங்கி ஒவ்வொரு சீனும் அவர் எடுத்து பண்ணது சூப்பர். ஒரு ரொம்ப கனமான பாத்திரம் அது. ஒரு காதலனாக நடிக்கணும், ஒரு கணவனாக நடிக்கணும், ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆஃபீஸராக நடிக்கணும், ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கணும், எல்லா கதாபாத்திரத்தையும் இந்த ஒரு கேரக்டர் வந்து தாங்கும். அப்படிங்கும்போது ஒவ்வொரு சீன்லேயும் அவரோட ஃபேஸ் மாறுதலாக இருக்கட்டும், அந்த சொல்லுவாங்களே யூ ஃபீல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் அப்படியே மூஞ்சில் காட்டியிருக்காரு பாருங்க. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அவர் மட்டும் நடிக்கலை, அவர் கட்டியிருக்க வேஷ்டி, அவர் பிடிச்சிருக்கிற பீடி, அவர் அப்படியே மீசையை சுட்டி விடுறதா இருக்கட்டும், அல்லாட்டி அவரோட கண், ஒரு நல்ல லென்ஸ் வச்சு எடுத்துருக்குறாங்க அவருக்கு, ஒரு நல்ல காண்டாக்ட் லென்ஸ் போட்டு, எல்லாமே வந்து நல்லா அமைஞ்சிருக்கு அவருக்கு. ஜோஜு ஜார்ஜுக்கு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் இந்த தமிழ்லேயும் நடிக்கணும்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை இருக்கும்போது கார்த்திக் சுப்ராஜுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து ஜெகமே தந்திரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரில் ஜோஜு ஜார்ஜ் நடிக்கிறாரு. தனுஷோட ஒரு மெச்சூரிட்டி வேணுங்க, எஸ்பெஷலி இந்த ரெண்டு கேரக்டர் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்களேன், அந்த ஜோஜு ஜார்ஜ் லீட் கேரக்டர் அண்டு திலேஷ் போத்தன், இவரும் ஒரு வெல்நேன் ஆக்டருன்றது நமக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் இந்த படத்தில் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அது ஒரு மெச்சூரிட்டி இல்லைன்னா கரெக்டாக புரிஞ்சிக்க முடியாது நம்மளால். அதை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு இந்த டைரக்டருங்கிறதுல தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த கேரக்டர் நான் சொல்லிட்டேன்னா ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும், உங்களுக்கு படம் ஆரம்பித்து ஒரு 20வது நிமிஷத்துலேயே உங்களுக்கு தெரிய வந்துடும் என்னன்றது. சில படம் தான் வந்து சொல்லுவாங்கள்ல வெளியில் வரும்போது உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவோம் தெரியுமா, புளிஞ்சிட்டான்டா, மிரட்டிட்டான்டா, உருக்கிட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் தெரியுமா அந்த படத்தை பார்த்து. அந்த மாதிரியான படம் தான் இந்த படம்னு நான் சொல்லுவேன். ரொம்ப இன்டென்ஸாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் உங்களுக்கு தேவை, ஒன்று டிஷ்யூ பேப்பர், இன்னொன்று வாட்டர் பாட்டில். எனக்கா வந்து கண்டிப்பாக தொண்டை பிடிச்சிரும் சில சமயம்லாம், கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும். ரொம்ப இன்டென்ஸாக பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வராமல் இருக்கவே இருக்காதுங்க, அவ்வளோ ஒரு எமோஷன்ஸ் கேரி பண்ணி கொடுக்குற படம். மியூசிக் நான் சொல்லியே ஆகணும், இந்த படத்தில் ரஞ்சன் ராஜன்றவர் தான் மியூசிக் டைரக்டர். 4 பாட்டுங்க, நச்சுன்னு 4 சாங்கு, ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு ஜானரில் இருக்கும். லவ் இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு குதூகலமாக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சோகமான சீனாக இருக்கட்டும், பாடல்கள் ஒன்று ஒன்று முத்தான பாடல்கள். இதில் உள்ள எல்லா பாடல்களும் என்னோடய லாங் ட்ரைவில் என்னோடய காரில் இந்த பாடல்கள் ஒலிக்காத நாட்களே இல்லை. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் சாங்ஸு ஜோசப் ஆல்பம். ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் காசை வந்து இது அட்ரஸ் பண்ணியிருக்கு, ஆர்கன் டொனேஷன் சம்மந்தமான ஒரு விஷயம். இது மற்ற படங்கள்லாம் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் நிறைய படங்கள் பண்ணியிருக்கு. தமிழ்லேயே வந்து சிவகார்த்திகேயன் நடித்த காக்கி சட்டையில் ஆர்கன் டொனேஷன் பற்றி சொல்லியிருக்கு. என்னை அறிந்தால் அஜித் பண்ணார், கௌதம் மேனன் பண்ணாங்க, அதுவும் இதே விஷயத்தை சொல்லியிருக்கு. இஷ்யூவை வந்து அட்ரஸ் பண்ணுறதுன்றது ஒரு விஷயமா இருந்தாலும் அதற்கான தீர்வு அப்படின்றது வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு படம் வந்து மெசேஜ் சொல்லும், ஒரு செக்டர் ஆஃப் பீப்புளுக்கு மெசேஜ் சொல்லும் சில படங்கள். இப்போ புகை பிடிக்காதீங்க அப்படிங்கிறத வந்து புகை பிடிக்கிறவங்களுக்கு அந்த மெசேஜ் போய் சேரணும் அப்படின்றது.
இல்லை சில படங்கள் வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கே மெசேஜ் சொல்லும், ஏதாச்சும் ஒரு சோசியல் மெசேஜை சொல்லும். சில படங்கள் தான் நம்மளோட அரசாங்கத்துக்கே சில செய்தியை சொல்லும், ஓ இப்படிலாம் கூட பண்ணலாம்ல அப்படின்னு கவர்மெண்ட்டை திங்க் பண்ண வைக்கிறது. அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது தான் இந்த ஜோசஃபோட கிளைமேக்ஸ் சீனில் வர அந்த ஒரு சொல்யூஷன். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு பத்மகுமார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்து இந்த படம் தமிழ்லலாம் வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிக்கும் போது பாலா வந்து இந்த படத்தை தேடி போய் வாங்கி அது தமிழ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, விசித்திரன்ற நேமில் வருது. இதில் வந்து பாலா அவர்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிக்கணும். ஏன் அப்படின்னாக்கா ஒரிஜினலாக இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணாரோ பத்மகுமார் அவரையே தமிழ்லேயும் டைரக்ட் பண்ண வச்சுருக்கிறாரு. ஏன்னா எந்த இயக்குனராக இருந்தாலும் இந்த படம் பார்த்தா நம்ம பண்ணி பார்க்கணும், இந்த படத்தை டைரக்ட் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு ஆசை வரும். அது இல்லாமல் அந்த ஒரிஜினாலிட்டி மாறக்கூடாதுன்னு அவர்கிட்டே கொடுத்தது பெரிய விஷயம். அதுவும் பாலா ஒரு டைரக்டராக இருந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணது சூப்பர். இந்த படத்தை வந்து ஆர்கே சுரேஷ் வந்து அந்த ஜோஜு ஜார்ஜ் கேரக்டர் எடுத்து பண்ணுறாரு. ரொம்ப சேலஞ்ச் தான், இப்போயே சொல்லணுன்னாக்கா கண்டிப்பாக சேலஞ்சு. பட் இதை ஒரு பெரிய வாய்ப்பாக எடுத்து ஆர்கே சுரேஷ் மட்டும் பண்ணிட்டாருன்னு வச்சிங்களேன், தமிழில் ஒரு சூப்பரான பொசிஷனில் போய் உட்காந்துருவார், நோ டவுட் இன் இட். தமிழில் இது ரிலீஸ் ஆக காத்திருக்கு. படம் ரிலீஸ் ஆனோன்னா ஜோசப் அண்ட் விசித்திரன் அதோட கம்பேரிட்டிவ் ரிவ்யூ கூட நான் நம்மளோட சேனலில் போடுறேன். மீன்வைல் ஜோசப் ஒரிஜினல் வெர்ஷனை அமேசான் ப்ரைமில் பார்க்க தவறாதீங்க. இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபில்ம்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லிவ் ஃபுல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் என்ன எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.